அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதபிராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசெரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா ஆச்சாரிய சிரேஷ்டரான கூரத்தாழ்வான் அருளி செய்த இரண்டாவது ஸ்தோத்திரம் ஸ்தவம் என்பது இந்த ஸ்தவம் என்கிற பெயரே எதை காட்டுகிறது எம்பெருமான் மனிதர்களுடைய செயல்களுக்கு மீறிய செயல்களை செய்திருக்கிறான் அதி மானுஷம் என்னால் மனிதர்களை காட்டிலும் மேம்பட்டது அப்படிப்பட்ட செயல்களை தம்முடைய அவதாரங்களிலேயும் எம்பெருமான் செய்திருக்கிறான் என்று அதை எடுத்து தான் இந்த தோத்திரத்துடைய முக்கியமான கருத்து போலே தோன்றுகிறது வரையே வைஷ்ணவ அவதாரம் என்று தொடங்கினவர் அதாவது விபவாவதாரத்திலே இருக்கிற விஷயங்களை நான் சொல்லப்போகிறேன் என்று தொடங்கினவர் மேலே பிரிச்சாமி கிஞ்சன யதாக்கில ராகவத்வே என்று ராமாவதாரத்தில் சில சில செயல்களை எல்லாம் எடுத்து இதெல்லாம் அதிமானுஷமான கிருத்தியங்கள் அல்லவா என்பது போல அவரே கேள்வியும் கேட்டுக்கொண்டு ஒரு இடங்களிலே அவரே பதிலும் சொல்லியிருக்கிறார் முதலே ஜட்டாயு மகாராஜருக்கு அளித்தது ஒரு அதிமானுஷ காரியம் போலே என்று எடுத்து சொன்னவர் அடுத்தபடியாக இன்னொரு செயலையும் சொன்னார் என்ன சொன்னார் என்னால் இந்த சுக்ரீவனை துணை கொண்டான் அல்லவா அதாவது வாலி என்கிறவன் நல்ல பலசாலி ராவணனையும் ஜெயித்தவன் வாலி உண்மையிலே ராமபிரான் யாரை துணை கொண்டிருக்க வேண்டும் தான் துணை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் உத்தர ராமாயணத்திலே வாலியை பற்றின சரித்திரம் சொல்லுகிற பொழுது அந்த வாலி என்பவன் ராவணனையும் ஜெயித்தவன் ராவணன் வாலியோடு சண்டையிட வேண்டும் என்று நினைத்து வருகிறான் ஆனால் வாலி என்ன செய்கிறான் தன்னுடைய வாளாலே அந்த ராவணனை கட்டி தன்னுடைய கையின் கீழே வைத்து கொண்டு விடுகிறானான் நான்கு சமுதிரங்களிலேயும் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு தன்னுடைய ஊரான கிஷ்கைக்கு வந்து அந்த வாலை உதறினான் கீழே ராவணன் ஒரு பூச்சி போல விழுந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ இப்படிப்பட்ட வாலியையும் ஜெயித்தவன் அதாவது ராவணனையும் ஜெயித்தவனான வாலி இருக்கிற பொழுதோ ராவணனிடத்திலிருந்து சீத்தையை மீட்பதற்கு அந்த வாலியை துணை கொள்ளாமல் என்றோ துணை கொண்டான் என்று அதை சொன்னார் கீழ் ஸ்லோகங்களில் ஆனால் அதற்கு பதிலையும் அவரே தெரிவித்து விட்டார் என்ன காரணம் என்னால் வாலி என்கிறவன் அதர்மிஷ்டன் ஆனால் சுக்ரீவனோ அவன் தர்மிஷ்டன் என்பது மட்டுமல்ல அவன் சக்தி அற்றவன் இழைத்தவன் இழைத்தவனுக்குத்தான் அருள் அதிகம் செய்ய வேண்டும் அதைத்தான் இளையவர்களுக்கு அருளுடையாய் என்று குரசேகர ஆழ்வாரும் கொண்டாடுகிறார் என்று தெரிவித்தேன் ஆகையினாலே அப்படிப்பட்ட சுக்ரீவனை துணை கொண்டான் என்று அந்த சரித்திரத்தை சொன்னவர் உடனே இந்த இடத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாரும் சந்தேகப்படுவார்கள் இந்த வாலியை ராமபிரான் மறைந்து கொன்றானே இது நியாயமா என்று உலகத்தில் இன்று வரையே அதை பற்றி கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ராமபிரான் வாலியை மறைந்து கொன்றது தவறு அது அவருடைய ஆண்மைக்கு சேராது இது வந்து கபடமான காரியம் என்றெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் வாலியை ராமபிரான் மறைந்து கொன்றதில் எந்தவித தவறும் கிடையாது அது சரியான செயல்தான்

அந்த வாலியை மறைந்து நின்று கொன்றது மிகவும் சரியானது என்கிறார் கூறத்தாழ்வான் என்ன காரணம் என்னால் அது எத்வா மிருகம் முதலே வாலி என்பவன் யார் கிளைக்கு களை தத்தி தாவி தெரிகின்ற ஒரு குரக்கினத்தைச் சேர்ந்தவனும் ஆயினாலே மிருகம் என்கிறார் முதல்ல அந்த மிருகத்தை மிருகயுவத்து என்னால் என்ன ஒரு வேடனை போலே மிருகயாபதேசாத் அவனை வேட்டையாடுகின்ற அபதேசத்தாலே நீ என்ன செய்தாய் சன்னோ ஜகந்த மறைந்து நின்று கொன்றாய் மிருகங்களை வேட்டையாடுகின்ற அரசர்களெல்லாம் எப்படி கொள்ளுகிறார்கள் மிருகங்களை மறைந்து நின்று தான் கொல்லுகிறார்கள் உலகத்திலே ஒரு புலியாலே அந்த நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு தீங்கு வருகிறது என்றால் அரசனே அந்த காலத்தில் எழுந்து காற்றுக்கு செல்வானாம் காற்றுக்கு சென்றால் எப்படி கொல்லுவான் என்றால் மறைந்து நின்று அந்த புலி எங்கே வருகிறது என்று பார்த்து அப்படித்தானே கொல்லுவான் இது சத்திரியர்களுக்கு உண்டானது தான் இது அரசர்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த காரியத்தைத்தான் நீ செய்தாய் ஆஹா நீ என்ன செய்தாய் மிருகயுவத்து என்னால் என்ன ஒரு வேடனை போலே வேடன் வேட்டையாடுவதைப் போலே சன்னகா மறைந்து நின்று ஜகந்த அவனை நீ கொன்றாய் நது வதாபி முக்கியாத் அபிமுக்கியாத் என்றால் சத்ருவை அபிமுக்கியாத் நேர் நின்று எதிரியை கொல்லுவது போலே அவனை நீ கொல்லவில்லை ஏனென்றால் வாலி உனக்கு எதிரி அல்லவே அவன் வெறும் தானே ஒரு தானே அவனை கொன்ற ஆனால் எதிரி என்று பெயர் சுமப்பனாய் ஒருத்தன் வந்தான் ஆனால் அவனை நேர் நின்றுதான் கொள்ள வேண்டும் மறைந்து கொள்ளக்கூடாது என்பதை நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் இவன் எதிரி அல்ல என்கிறார் ஏன் எதிரி அல்லன்னா இவனை எதிரியாக கொள்ளுவதற்கு கூட இவனுக்கு தகுதி கிடையாது மிகவும் ஒரு அற்பனான இவனை போய் எதிரியாக கொண்டால் அது ரகுவம்சத்திலே பிறந்தவர்களுக்கு இழுக்கு என்கிறார் அடுத்த வரிகளிலே என்ன சொல்கிறான் தத்யுக்தமேவா இப்படி நீ மறைந்து நின்று கொன்றது மிகவும் பொருத்தம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் தவ தவ வம்சஜஸ்ய உன்னுடைய நீ ராகவ வம்சத்திலே பிறந்தவன் அதாவது ரகு மகாராஜன் என்கிறவன் மிகப்பெரிய வீரனாயிருந்தான் அவனுடைய வம்சத்திலே பிறந்தவன் இவன் ராகவன் என்று சொல்லப்படுகிறான் அப்படிப்பட்ட ராகவ வம்சஜஸ்ய அப்படிப்பட்டு பிறந்த உனக்கு திரியக்கு ஒரு திரியக்கு நடத்திலே அதாவது திரியக்கு என்னாலன்னா ஒரு விலங்கு போய் விபட்சத்தயா உபச்சாரா ஒரு விரோதி என்று நினைத்து அவனை கௌரவிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஏனென்றால் உன் உன்னுடைய விரோதியாக அவனை நினைப்பதற்கு கூட அவன் தகுதி இல்லாத ஒரு விலங்கு அல்லவா இப்போ ராவணன் என்றால் அவனை விரோதியாக நினைத்து எதிர் நின்று கொள்ளலாம் ஏனென்றால் அவன் ஒரு அதாவது பிராமண ஜாதியிலே பிறந்தான் அதாவது மனுஷன் மனுஷன் தீய செயல்களாலே அவன் ராட்சசனாக ஆகிவிட்டான் என்று இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் இதுவரும் கிழக்கு கிளை தத்தி தாவித்திருக்கிற ஒரு குரங்கு அதுவும் கூட இந்த குரங்கு என்று சொல்லுகிற பொழுது சொல்கிற என்ன சொல்கிற தெரியுமோ ஒரு பறவை கூட தனக்கு கை கால் இல்லாத பறவை கூட தனக்கு ஒரு இருப்பிடத்தை தானே அமைத்து கொள்ளுகிறது கூடு கட்டி தன்னுடைய அழகாலே எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுகிறது தான் இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை அமைத்து கொள்கிறது இந்த குரங்குக்கு கையும் இருக்கிறது காலும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மற்ற மிருகங்களை காட்டிலும் சற்று அறிவு கூட கூட இருக்கிறது ஆனால் தனக்கு ஒரு இருப்பிடத்தை கூட அது அமைத்து கொள்ள தெரியாமல் வெறும் களைகளிலேயே வசிக்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு விலங்கு இது வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு என்று குலசேகர் அதாவது திருமங்கி ஆழ்வார் அனுமானை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார் ஆகா மர்க்கடம் விலங்கு என்னால் என்ன விலங்கு என்கிறதே தாழ்ந்தது அதிலேயும் மர்க்கடம் என்னால் இன்னும் தாழ்ந்தது மர்க்கடம் என்னால் குரங்கு அப்படிப்பட்ட ஒரு திரியக்கான குரங்கை போய் ராகவ வம்சத்திலே பிறந்த நீ எதிரியாக கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே ஆயினாலே அவனை விலங்காகவே நினைத்தாய் விலங்காகவே வதம் செய்து விட்டாய் விலங்கை வதம் செய்வது என்பது எப்பொழுதுமே க்ஷத்திரியர்கள் மறைந்து நின்று கொள்ளுவது உண்டாகினாலே நீ என் க்ஷத்திரிய வம்சத்திலே அப்படி ரகுவம்சத்திலே பிறந்தவன் ஆகையினாலே நீ அந்த விலங்கை மறைந்து நின்று கொன்றது தத் யுக்தமேவா மிகவும் பொருத்தமானதே என்று இங்கே மிக அற்புதமான ஒரு சமாதானத்தை அருளி செய்துவிட்டார் இந்த ஒரு சரித்திரத்தை பற்றி அதற்கு மேலே இன்னும் அதிமானுஷமான செயல்கள் ராமாவதாரத்திலே எம்பெருமான் எவ்வளவு செய்திருக்கிறான் என்பதை சொல்லும் விதமாக அடுத்தபடி எதை தெரிவிக்கிறாய் என்னார் கடலிலே அணை கட்டினான் என்றால் அது எவ்வளவு பெரிய காரியம் அது கடலிலே நீரிலே கற்கள் நிற்குமோ அவர்கள் மிதக்கவே மிதக்காது ஆனால் ராமபிரான் என்ன செய்தான் நீரிலே கற்களை கொண்டோ அணை கட்டினான் அதுவும் சமுத்திரத்திலே அணை கட்டினான் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய செயல் என்று அந்த சரித்திரத்தை

அதாவது மனிதர்கள் செய்கிற செயலையே செய்வதற்காகத்தான் பிரவருத்தகா நீ அவதரித்தாய் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று கடைசி வரைக்கும் தன்னை மனிதனாகவே சொல்லிக்கொண்டான் ராமபிரான் அப்படிப்பட்ட நீ என்ன செய்தாய் தேவாதிகம் சரித்தம் தேவர்களாலும் செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை நீ செய்துவிட்டாய் ஒரு செயலை நீ செய்து விட்டாய் அங்க கிம் அங்கிய கார்ஷீஹி அதை எப்படி நீ அங்கீகரித்தாய் கிம் அங்கிய எப்படி நீ அதை அங்கீகரித்தாய் ஏற்றுக்கொண்டாய் தேவர்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய் என்று ராமபிரானை பார்த்து கேட்கிறார் அது என்ன காரியம் என்னால் எது சாகரே பபந்தித கடலை அணை கட்டி அடைத்தாய் எப்படி சேத்தும் எப்படி என்னால் சேத்து ஒரு அணையை கட்டி அதுவும் எதை கொண்டு சைலகி மலைகள் அந்த மலைகள் எப்படிப்பட்டவை பிரபங்கம சமிங்கித்த குரங்குகளாலே கொண்டு வரப்பட்டு அப்படி தூக்கி எறியப்பட்ட சம்பிரனுகி அவர்களாலே எரியப்பட்ட அந்த க மலைகளை கொண்டு மலைகளை கடலில் இட்டால் என்ன ஆகும் அது அமிழ்ந்து தானே போகும் ஆனால் நீ என்ன செய்தாய் அந்த மலைகளை கொண்டு அது குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி என்றெல்லாம் ஆழ்வார்கள் இந்த சரித்திரத்தை பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள் குறைக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணைகட்டி நீணீரிலங்கை என்றெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன ஆஹா இப்படி நீ என்ன செய்தாய் குரங்குகள் கொண்டு வந்து மலைகளை கடலிலே போட அந்த மலைகளை அணைகளாக ஆக்கி அந்த கடலை அடைத்து இப்படி நீ ஒரு அணை கட்டினாய் என்று சொல்லுகிறாளே இப்படிப்பட்ட செயல் தேவர்களாலும் கூட செய்ய முடியாது ஆனால் நீ அப்படி செய்தாயே இது என்ன ஆச்சரியம் என்று அதை சொல்லுகிறாள் எச் சாகரே பபந்திதா நாத தேத்தும் செயலை என்று மலைகளை கொண்டு அணை கட்டி சாகரத்தை அடைத்தாய் என்னால் இது மிகவும் ஆச்சரியமான செயல் அதுவும் மேலே அதற்கு மேலே என்ன ஆச்சரியம் என்னால் ப்ளபங்க சமீங்கித்த சம்பிரி என்ன குரங்குகளாலே கொண்டு வந்து எரியப்பட்ட மலைகளாம் அவை என்னால் குரங்குகள் என்பவை ஜலத்தை கண்டாலே விலகி ஓடுமது ஏன்னா ஜலத்திலே அதர்களுக்கு பிராணாபத்து ஏற்பட்டுவிடும் என்று குரங்குகளுக்கு தண்ணீரை கண்டால் பயம் ஆனால் அந்த குரங்குகள் இந்த தண்ணீரில் கொண்டு வந்து மலைகளை போட்டு அணைகளை கட்டும்படியாக நீ செய்திருக்கிறாய் என்றதை நினைத்து பார்த்தால் இது ஒரு ஆச்சரியம் இது தேவர்களாலும் செய்ய முடியாதல்லவா என்று இங்கே கேட்கிறார் ஆனால் இதற்கெல்லாம் சமாதானம் என்னவென்றால் ராமபிரான் முதலிலே தன்னை ஒரு மனிதனாக கொண்டுதான் அந்த கடலிலே அணைக்கட்டு அதாவது கடலை வழிபட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மூன்று நாள் உபவாசம் இருந்து சரணாகதி செய்தான் கடலை நோக்கி அவன் என்ன செய்தான் அப்படி பிராங்முக கிருத்வா என்று மூன்று நாள் கிழக்கு நோக்கி அப்படி சயனத்திலிருந்து சரணாகதி செய்தான் சமுத்திர ராஜனிடத்திலே ஆனால் சமுத்திரராஜன் வரவில்லை அவன் ப நமக்கு ஆணையிட்டு இப்படி நம்மை க கட்டளையிட்டு வழிவிடு என்று கேட்க வேண்டியவர் நம்மிடத்தில் சரணாகதி செய்கிறாரே என்று பயந்து கொண்டு சமுத்திரராஜன் வரவில்லை உடனே ராமபிரானுக்கு கோபம் வந்தது நான் என்ன செய்கிறேன் பார் உன்னை என்னுடைய அம்பாவை வற்ற அடித்து விடுகிறேன் எல்லாரும் காலாலே நடந்து செல்லட்டும் என்று இவர் சொன்னார் சோழய்சியாமி என்று சாகரம் சோழ என்று சொன்ன உடனே அலறி அடித்து கொண்டு வந்த அந்த சமுத்திரராஜன் மனித அவதாரத்திலே இருந்த ராமபிரானுக்கு அப்பொழுது அவன் ஒரு வரத்தை கொடுக்கிறான் என்ன வரம் என்றால் நீர் எத்தனை கற்களை இட்டாலும் அந்த கற்களானவை கடலிலே முழுகி போகாமல் உமக்கு அணையாக கடக்க கடவது என்று வரம் கொடுத்தான் அந்த வரத்தினாலே தான் இவர் அப்படி அணைய கட்டினார் என்கிறது அது ஒரு விடையது அது அதிமானுஷமான காரியமல்ல அதுவும் மனித பிறவிக்கு சேர்ந்த காரியம்தான் என்று நாம் அப்படி கொள்ளும்படியாகத்தான் அங்கே சரித்திரம் காட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இங்கே அதிமானுஷ ஸ்தவத்திலே மிக அழகாக கேள்வியை கேட்கிறார் மனுஷ சரித்திரத்தையே ஆச்சரிப்பது என்று பிறந்த இந்த காரிய ஒரு பிறவியில் தேவர்களும் செய்ய முடியாத அணையை கட்டினாயே இது என்ன ஆச்சரியம் என்று இப்படி அனுபவிக்கிறார் தொடர்ந்து கூறத்தாழ்வானுடைய ஸ்ரீசுக்தளை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயே ஏர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாம திரு முனிமான்சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ